Is Deshko Yemera guarantee? Is Deshko Yemera guarantee? Is Deshko Yemera? Podume unga guarantee. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. சார், தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நாளும் பல்வேறு பேசுபடு பொருள் செய்திகள் உருவாகிட்டே இருக்கு. அந்த வகையில தற்போதைய பேசுபடு பொருள் செய்தியா இருக்கக்கூடியது வந்து கச்சத்தீவு விவகாரம். கச்சத்தீவு விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட எல்லாருமே வந்து பல்வேறு கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த விஷயத்துக்கு காரணம் வந்து திமுக அரசு தான், திமுக முன்கூட்டியே இந்த தகவல் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு இப்போது ஏன் வந்து ஒரு பேசுபடு பொருளா இருக்கு? இதன் பின்னணி அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க? அரசியலுக்காக தான் கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம நேயர்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் விளக்கம். 73ல் கச்சத்தீவுக்கு போயிட்டு வந்த ஒரு சிலரில் நானும் ஒருத்தன். எப்படின்னா, அங்கே வந்து எங்களுக்கு ராம்நாட் டிஸ்ட்ரிக்டில் ராம்நாட் ராமேஸ்வரத்துக்கு ஒரு டீலர் இருந்தார். நான் அப்போ கார்பரேட் செக்டரில் இருந்தேன். அவர் அந்த பகுதியில் சங்கு குளிக்கிற உரிமை பெற்றிருந்தார். அவரோட போட்டில் ஏறி கச்சத்தீவு சும்மா ஈவினிங் ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தோம், போயிட்டு வருவோம். இந்த அளவுக்கு பெரிய விமர்சனங்கள்லாம் அப்போ கிடையாது. இது 73 காலகட்டம், ரொம்ப சின்ன தீவு. மிஞ்சி மிஞ்சி போனால் குறுக்க நடந்தால் ஒரு 2 மைல் நடந்தாலே போதும், வேறு மனிதர்கள் வாழ்கிற இடம் கிடையாது. நாங்கள் போகும்போது அந்தோனியார் கோயிலெலாம் பெருசாக வரல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓலை கட்டடம் தான், இப்போ பெரிய அளவு கட்டியிருக்காங்க. 74 கச்சத்தீவு ஒப்பந்தம். நடுவில் என்ன ஆச்சுன்னா, பொக்ரான் அணிகுண்டு வெடிப்பு சோதனை, அதாவது ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா, இந்திரா காந்தி அம்மா நடத்தினது. 71 பாகிஸ்தான் பங்களாதேஷ் யுத்தம், அதுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள். 74 1 சர்வதேச நாடுகள், இன்னொன்று பாகிஸ்தானோட அழுத்தம். இந்த இடத்துல தான் பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு, பொக்ரான் 1, வாஜ்பாய் காலத்தில் வந்து பொக்ரான் 2. அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்துகிறோட பாகிஸ்தான் வந்து அது ரொம்ப ஆட்சேபனை தெரிவிச்சது. நேரடியாக வந்து ஐநா சபைக்கு போய் கண்டன தீர்மானம், பொருளாதார தடை இந்தியாவுக்கு எதிராக, இதெல்லாம் கொண்டு வர முயற்சி செய்யும் போது இந்திரா காந்தி உலக நாடுகளோட ஆதரவை திரட்டும் போது நிறைய நாடுகள் நமக்கு ஆதரவு தரல. அப்போ இலங்கை வந்து நமக்கு ஆதரவாக ஓட்டளிப்பதற்கு முன் வந்தது, அதற்கு பரிசாக அது கேட்டது வந்து கச்சத்தீவு. ஏன் கச்சத்தீவு கேட்டதுன்னா, சினிமாவை பண்டாரநாயக காலத்திலேருந்தே கச்சத்தீவு பேரில் அவங்க உரிமை கொண்டாடிட்டே தான் இருந்தாங்க. அதாவது ஒரு நாட்டோட எல்லை வந்து நிலப்பகுதி கிடையாது. பலரும் வந்து நிலப்பகுதி தான் நாட்டோட எல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் கடலை ஒட்டிய நாடுகளில் நிலப்பகுதிக்கு கீழே கண்டத்திட்டுன்னு சொல்லப்படுகிற கான்டினென்டல் ஷெல்ஃப் மாங்க இன்டர்நேஷனலால் கடலுக்கு அடியில் அந்த நிலப்பகுதி நீட்டிகிட்டு இருக்கும். அந்த எல்லை வரைக்கும் ஒரு நாட்டோட எல்லை இருக்குது. அப்போ நம்ம நாட்டோட எல்லை, இப்போ உதாரணமாக ராமநாதபுரம் ஏரியாக்களில், ராமேஸ்வரம் ஏரியாக்களில் கடலுக்கடியில் நீட்டிகிட்டு இருக்கிற கண்டத்திட்டு, இலங்கைக்கும் அதே தான் எல்லை. அப்போ ரெண்டு எல்லையுமே அதில் மெர்ஜாகும். கச்சத்தீவு இருக்கிற இடத்துல ரெண்டு எல்லையும் மெர்ஜாகும், ரெண்டு நாட்டுக்கும் உரிமையானது அப்படிங்கிற வாதம் வரத்தான் செய்யும். இது வந்து இன்டர்நேஷ்னல் லா. இந்த வாதம் வரும்போது நம்மகிட்ட இருந்த ரெக்கார்டு என்னென்னா, ராமநாதபுரம் சேதுபதி ராஜாவுக்கு சொந்தமானது. இப்போ நானே சொன்ன மாதிரி எங்கள் ஓன் டீலரே அங்கே சங்கு குளிக்கிற உரிமை வச்சுருந்தாரு. இப்படி பலரும் வைத்திருந்தார்கள், சங்கு குளிக்கிற உரிமை, அந்த சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிற உரிமையெல்லாம் வச்சுருந்தாங்க. எனவே நாங்கள் இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நீண்ட நாட்களாக. இப்போ இலங்கை வைத்த வாதம் என்னென்னா, அப்போ ஸ்ரீலங்கா கிடையாது பேர், சிலோன் தான். சிலோன் வைத்த வாதம் என்ன அப்படின்னா, எங்களுக்கும் இதே மாதிரியான பாரம்பரிய உரிமை இருக்குது. அதே நேரத்தில் இலங்கையும், இன்றைய இலங்கையும் இந்தியாவும் ஒரே நாடாக பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ நம்ம மெட்ராஸில் வந்து போட் மெயிலில் டிக்கெட் எடுத்தோம்னா, இப்போ எங்கள் அப்பாவே வந்து வெள்ளவத்தைங்கிற கொழும்புல இருக்கிற ஒரு பகுதியில் தான் வேலை பார்த்தாங்க. நிறைய பேர் அந்த அப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து கொழும்புல வேலை பார்க்க போவாங்க, இலங்கையில் பல இடங்களில் இருப்பாங்க. மெட்ராஸில் டிக்கெட் எடுத்தா, ரயில் டிக்கெட் எடுத்தா, தனுஷ்கோடி வரைக்கும் ரயிலில் வந்துட்டு தனுஷ்கோடியில் போட் ஏறி அந்த எண்டில் இலங்கை எண்டில் திருப்பி ரயில் ஏறி கொழும்பு வரைக்கும் போகலாங்க. அதாவது மெட்ராஸ் டு கொழும்பு ஒரே டிக்கெட்டு. 60 வரைக்கும் இது இருந்துச்சு, 61 வரைக்குமே இது இருந்துச்சு. அதுக்கு பிறகு தனுஷ்கோடி புயலில் அழிஞ்சுது, அதோட இந்த போட் சர்வீஸ் கட் ஆயிடுச்சு. அதை இப்போ வந்து போட் மெயில் பேரை மாற்றிட்டாங்க, ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்குது சர்வீஸ் இருக்குது.
தனுஷ்கோடி இன்னும் நம்ம புனர் நிர்மாணம் பண்ணி ரயில் பாதை போட்டுட்டு இருக்கோம், இன்னும் ரயில் விடலை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்திரா காந்தி இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுப்பதுங்கிற முடிவு எடுத்த போது திமுக அரசு அப்போ இங்கே இருந்தது கலைஞர் முதல்வர் கன்சல்ட்லாம் பண்ணாங்க, நம்ம எதிர்த்தோம். இராச்செழியன் வந்து பார்லிமெண்ட்லேயே இதை ஏற்று பேசினார், திமுக கூட்டணி எம்பி முக்கிய தேவர் வந்து இதை ஏற்று பேசினார். எதிர்ப்பையெல்லாம் மீறி தான் கொடுக்கப்பட்டது. இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் போட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் திமுக வந்து பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்துச்சு. அதிமுக வந்தப்போ ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு, அவங்க பெரிய அளவுக்கு இதில் வந்து முயற்சி எடுக்கல. அதிமுக பின்னாடி இதுக்கு குரல் கொடுத்தது எப்போனா 15/8/1991 சுதந்திர தின உரையில் வந்து ஜெயலலிதா அவர்கள், அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கோட்டையில் கொடியேற்றி வச்சுட்டு கச்சத்தீவை மீட்கணுங்கிற குரல் அவங்க எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வழக்கு போட்டாங்க, திமுகவும் வழக்கு போட்டுச்சு. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது, மேட்டர் சப்ஜூடிஸ், கோர்ட் விரோதம். ஏன்னா இந்த பதில வந்து திமுக எம்பி வில்சன் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் எழுப்பும்போது அதுக்கு பதிலளித்த அந்த சம்பந்தப்பட்ட துணை அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்டில் மேட்டர் நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க முடியாதுன்னு மறுத்திருக்காரு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற ஒரு மேட்டரை மோடி பேசலாமா, அமித்ஷா பேசலாமா, இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, நாட்டு நலனுக்காகத்தான் இந்திரா காந்தி கச்சத்தீவு கொடுத்தாங்க. ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு எதிராக ஓட்டு விழுந்திருக்கோம், நம்ம ஐநா சபையில் தோத்து போயிருப்போம், பொருளாதார தடை வந்திருக்கோம். அதே நாட்டு நலனுக்காகத்தான் பிரதமர் மோடி சொல்றதாக அவர் சொல்றாரு. அப்ப யாரோட நாட்டு நன்மை வந்து முக்கியம், யாருக்கு நாட்டுப்பற்று அதிகம்ங்கிற கேள்விதான் வரும். இன்னொன்னு, இதே உதாரணத்தை பின்பற்றி இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷுக்கு ஒரு 111 இந்திய பகுதிகளை நம்ம கொடுத்துருக்கோம், 111 கான்கிளேவ்ஸ் சொல்லுவாங்க, என்கிளேவ்ஸ், என்னன்னா குட்டி குட்டியான பகுதி, அதாவது ஒரு அரை கச்சத்தீவு, கால் கச்சத்தீவு, அரைக்கால் கச்சத்தீவு அளவு உள்ள சின்ன சின்ன பகுதிகள். ரெண்டு நாட்டுக்கும் இடையில பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில. அப்போ ஒரு பைலேட்ரல் ஒப்பந்தம் ரொம்ப வருஷமா நெகோசியேட்லாம் பண்ணி இரு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டு, அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக நம்மகிட்ட இருந்த ஒரு 111 பகுதியை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவங்ககிட்ட இருந்த சில பகுதிகளை நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து பரஸ்பரம் நாடுகள் எல்லை வந்து வரையறை செய்யப்படும் போது ஏற்படுகிற பிரச்சனை. நீண்ட நெடிய சட்ட விவாதங்களுக்கு பிறகும் நெகோசியேஷன்ஸுக்கு பிறகும் தான் இப்படி நடக்குது சீடிங் அவே டெரிட்டரி. ஏன்னா சீடவே பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது எந்த நாட்டு அரசாங்கத்துக்கும், ஒரு நாட்டோட தன் நாட்டோட பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குற உரிமை கிடையாது. இது ஜெய்சங்கருக்கு தெரியாதானா தெரியும், ஃபாரின் செக்ரட்டரிகளுக்கு தெரியாதானா தெரியும். ஏன்னா அன்னைக்கு வந்து இதுக்கு யார் டீல் பண்ணானா சுரண் சிங், ஜெய்சங்கர் போர்ஷன்ல 1974 இந்திரா காந்தி மந்திரி சபையில் இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர். யார் அன்னைக்கு இது ஐஏஎஸ் ஆஃபீஸராக டீல் பண்ணாங்கன்னா கேவல் சிங். இப்போ இன்னைக்கு அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க வெளியுறவுத்துறையில், பல பேர் இருப்பாங்க இதில். அப்போ இதுல அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை தேர்தலுக்கு, தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வர்றதே நாட்டு விரோதம். அதாவது பாரதிய ஜனதா செய்யறது நாட்டுக்கு விரோதமான செயல். இது ஒரு தேச விரோதம் நாட்டு விரோதம் அப்படின்றது குறிப்பிருக்கே, பட் வெளிப்படையவே அவர் வந்து பேசுறாரு, நீதிமன்றத்தில் நிலவிற்கூடிய ஒரு சப்ஜெக்டை பிரதமரே பேசுறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சரே அந்த விஷயத்த வந்து ஓப்பனா பேசுறாரு அப்படின்னும் போது, இது தேர்தலுக்கு தான் அப்படிங்கறத குறிப்பிடும் பொழுது, தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ளான சப்ஜெக்டா இருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்ன விதமான பாசிட்டிவிட்டிஸ் கிடைக்கும், என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும் தமிழ்நாடு அரசியல்? ஒரு தாக்கத்தையும் உண்டாக்காதுங்க. என்ன காரணம்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து திமுக அதுக்கு பதில் கொடுக்கும். ஏன்னா வில்சன் கேட்டதெல்லாம் இப்ப சமீபத்தில் நடந்தது தான், அப்புறம் அதே மாதிரி வந்து இந்த பங்களாதேஷுக்கு கொடுத்ததெல்லாம் இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம்தான். இப்படி நம்ம எல்லை நாடுகள்ல இப்படி பரஸ்பரம் இருக்கும். இப்போ 1960களில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுங்க, அந்த இடத்துக்கு பேர் பெருபாரின்னு பேர். இந்த பெருபாரி என்னன்னா, இன்றைய மேற்கு வங்க மாநிலத்தின் எல்லையோரம் இருந்த ஒரு கிராமம், 10,000 இந்தியர்கள் அங்கே வசிக்கிறாங்க. நாட்டு பிரிவினை வரும்போது பாகிஸ்தான் அதுக்கு கிளைம் பண்ணுது. இந்திய கிராமம் தான், இந்திய, அதாவது இந்திய கிராமம்னு சொல்றதை விட பிரிட்டிஷ் இந்தியாவோட கிராமம் இந்திய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ அதை கொடுக்கணுங்கிற நிலைமை வரும்போது பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு, அப்போ பசுமன் தேவர் வந்து எம்பி, அவர் வந்து அதுக்கு ஒரு சஜஷன் தராரு, நீங்க வந்து இந்தியர்கள் வாழ்ற பகுதியை வந்து கொடுக்காதீங்க, ஒரு இந்தியர்களே இல்லை பேரன், அதாவது கச்சத்தீவில் யாருமே கிடையாது பேரன், அது வேற. பெருபாரி இந்தியர்கள் வாழ்ற ஒரு கிராமம், அது வேற. அதுக்கு பதிலாக வந்து நீங்க அந்த பெருவாரிக்கு ஒரு வேல்யூவேஷன் போட்டு, சர்வதேச அளவில் மதிப்பீட்டு நிபுணர்கள் இருக்காங்க,
அவர்களை வச்சு ஒரு வேல்யூவேஷன் போட்டு அந்த அமௌண்ட்டை பாகிஸ்தானுக்கு கொடுங்க. இது அவர் வைத்த சஜஷன். அது பார்லிமெண்ட்டில் இருக்குது, பார்லிமெண்ட் அவைக்குறிப்பில் இருக்குது 60களில். இதே சஜஷனை பின்னாடி ஜெயலலிதா எடுத்து அவங்க வந்து இந்த சஜஷனை சொல்லியிருக்காங்க. அதாவது கச்சத்தீவை நீங்கள் வந்து ஒரு வேல்யூவேஷன் போட்டு குறைஞ்சபட்சம் நீண்ட கால குத்தகைக்கு எடுங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இலங்கை உதவி செய்யும்போது பிரதி உபகாரமாக கச்சத்தீவு கேட்குது, ரைட்டா? இப்போ இலங்கைக்கு நம்ம பெரிய உதவி செஞ்சுருக்கோம், பொருளாதார பிரச்சனை அவங்களுக்கு மீளவே முடியாத நிலைமையில இந்தியா கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு உதவி செஞ்சது, உண்மையிலே உதவி செய்ய வேண்டியதுதான். அப்போ அதுக்கு பதிலாக வந்து நம்ம கச்சத்தீவில் 75 வருஷம் 100 வருஷம் குத்தகை வாங்க வேண்டியதானே? அது மோடி கவர்மெண்ட் பீரியடில் தானே இருந்தது, இந்த 10 வருஷத்தில் நடந்த விஷயம் தானே இது. அப்போ நிஜமாவே கச்சத்தீவு மேல இவங்களுக்கு ஆர்வம் இருந்தா ரொம்ப எளிதான சொல்யூஷன் தானே அது, அதை செஞ்சிருக்கலாமே. இதெல்லாம் நான்லாம் எழுதியிருக்கிறேன், நிறைய எழுதியிருக்கிறேன் இது பற்றி பல்வேறு கட்டுரைகள். அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் கூட நான் மாலை மலர்ல இதை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறேன். இது எல்லாமே பொது வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இல்லை வந்து ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இது தெரியுமானா? கண்டிப்பாக தெரியும், அது எப்படி தெரியாமல் இருக்கும்? ஆனால் தெரிஞ்சும் வந்து அவங்க வந்து பிளே பண்ணுறாங்க. அதாவது தேர்தல் அரசியலுக்காக இப்படியான ஒரு சர்வதேச மேட்டரை எடுத்து, அதுவும் இந்திய நன்மை சம்பந்தப்பட்ட நாட்டு நன்மை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது இப்போ பங்களாதேஷுக்கு ஏன் கொடுத்தீங்கிற கேள்வி நாளைக்கு எழுப்புவாங்க, அதுவும் தப்பு. அதுவுமே இரு நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு ஒப்பந்தம், நம்ம அந்த கேள்வி எழுப்பக்கூடாது. ஆனா தேர்தல் அரசியல் வரும்போது எல்லா கேள்வியும் எல்லாரும் எழுப்புவாங்கல்ல. சரி, இதுல உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது? கச்சத்தீவுக்காக போராடினது ஒரு வகையில பார்த்தா 99% அதிமுக தான், இன்னொரு வகையில பார்த்தா திமுக அந்த காலத்துல இருந்து இது எதிர்ப்பு தெரிவிக்குது, வழக்கு போட்டிருக்கு. அப்ப அதிமுக ஒரு வழக்கு போட்டிருக்கு, திமுக அவருக்கு வழக்கு போட்டிருக்கு, பிஜேபி என்ன செஞ்சுது? தமிழ்நாடு பிஜேபி வழக்கு போட்டிருக்கா சுப்ரீம் கோர்ட்ல? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? அவங்க ஆட்சி 10 வருஷம் நடந்திருக்குல்ல, இப்போ 10 வருஷத்துல வந்து குறைந்தபட்சம் குத்தகைக்கு நீங்க வாங்கிருக்கலாம்ல, எதுவுமே செய்யலையே. அப்போ வந்து இதை தேர்தலுக்காக பயன்படுத்துறதுங்கிறது அடிப்படை தவறு. ரைட் சார், இப்போ இந்த கச்சத்தீவு மீட்பதற்காக குறைஞ்சபட்ச செயல் திட்டமாக பிஜேபி எதையுமே முன் வைக்கலன்றதை நீங்க பல கேள்வி வைக்கிறீங்க. பட் இந்த கேள்வியெல்லாம் நம்மளை நோக்கி வரும்னு கூட தெரியாதவையா கூட அவங்க அந்த இதை ஓப்பனாக பேசுறாங்க, எப்படி பாஜக வெளிப்படையாக பேசுறாங்க? எனக்கு உண்மையில ஷாக்காக தாங்க இருக்கு. என்னன்னா இந்த கேள்வியெல்லாம் வரத்தான் செய்யும், காரணம் பலரும் இந்த விஷயங்களில் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, என்னை மாதிரி ரொம்ப 40 வருஷம் 45 வருஷம் அனுபவம் உள்ளவங்க இருக்கும். அது போக அரசாங்கத்திலேயும் ரெக்கார்டுகள் இருக்கும், தமிழ்நாடு அரசாங்கத்திலேயும் ரெக்கார்டுகள் இருக்கும். இப்போ முரசொலி, தினத்தந்தி, ஹிந்து மாதிரியான பழமை வாய்ந்த பத்திரிகைகளில் பழைய செய்திகளே இருக்கும். இப்போ ஹிந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆர்கிவ்ஸ் வச்சுருக்காங்க, அந்த வருஷத்தில் இருக்கிற எடுத்தால் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அது நாளைக்கு நாளை கழிச்சு அவங்க தோண்டி எடுத்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து முரசொலின்னு எடுத்தீங்கன்னா 75 வருஷம் ஓல்டு, அவங்க என்னென்ன போராட்டம் நடந்தது எப்படி எப்படி நடத்தணும்னு சொல்லி அவங்ககிட்ட செய்தி இருக்கும். இப்படி பல பத்திரிகைகளில் இது செய்தியாக வெளிவந்தது. ஆனால் அண்ணாமலை காட்டுற ரெக்கார்டில் பத்திரிகை செய்தி இருக்குன்னு சொல்கிறாரு, அந்த ரெக்கார்டை அவர் முழுமையாக வெளியிடவும் இல்லை. பத்திரிகை செய்தி இருந்தாலும் அதன் பின்புலம் இது எல்லாமே, இது வந்து எல்லாமேங்கும் போது முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியது, ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க மேட்டரை பேசக்கூடாதுங்கிறது, ரெண்டாவது இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படுகிற ஒரு ஒப்பந்தம் இரு நாட்டின் நன்மைக்காக, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போது தமிழ்நாட்டோட நன்மை இதில் பாதிக்கப்படுது. கச்சத்தீவு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சொந்தமானதாக ஆக்கிறதா நல்லது, இலங்கையால் அதை தாரை வார்க்க முடியுமானா? முடியாது. அப்போ சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் வந்து அதுக்கான குத்தகை பெறுறது தான், அது எளிது. இப்போ சீனா இலங்கையில் இருக்கிற பல துறைமுகங்களில் அவங்க குத்தகைக்கு எடுத்து அவங்க போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அப்புறம் வந்து போர் ஒத்திகை பார்க்குறாங்க. நமக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்க ஒரு நாடு தான் தமிழ்நாடு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லைப்புற மாநிலம் என்னென்னா நம்மளோட எல்லையில் வந்து இன்னொரு நாடு இருக்குது. ஆனால் எல்லைப்புற மாநிலங்கள் பிற மாநிலங்களுக்கு கொடுக்குற ஏதாவது ஒரு சலுகை தமிழ்நாட்டுக்கு இதுவரையும் கிடச்சிருக்கா? அதாவது ஒரு மேகாலயாவுக்கோ இல்லைன்னா வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கோ, சிக்கிமுக்கோ, அல்லது வந்து அஸ்ஸாமுக்கோ, அந்த வடகிழக்கு எல்லையோரம் இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கு கொடுக்குற சலுகைகள் ஏதாவது ஒன்று இது வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டு கொடுத்துருக்காங்களா? நம்ம எல்லையோர மாநிலம்னு நம்மளை கன்சிடர் பண்ணியிருக்காங்களா முதல்ல? எல்லையோர மாநிலத்துக்கு எந்த விதமான அந்தஸ்தும் சிறப்பு அந்தஸ்தும் கொடுக்கல நீங்க குறிப்பிடுங்க. இது பாஜக அல்லாம காங்கிரஸ் பட்டில கூட இந்த பிரச்சனை சார் இருந்துச்சு, எந்த தேசிய கட்சி வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு தான் சார் செய்யுது. அது எந்தது? அதுதாங்க பிரச்சனையே. நான் வந்து நாங்கெல்லாம் 67 தீவிர தேசிய கட்சி எதிர்ப்பாளர்கள் தான், மாநிலங்களா மாநில கட்சி ஆளணும்,
தேசிய அளவில் வந்து மாநில கட்சிகள் பங்கு புரிகிற கூட்டாட்சி, இதுதான் எங்களோட பிரின்சிபிள். அண்ணாவோட பிரின்சிபிளும் அதுதான், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நான் அதுலேருந்து எப்போவுமே சமரசமே கிடையாது, அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் தப்பு தப்பு தான். ஆனால் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, பிஜேபி என்ன முயற்சி எடுத்ததுங்கிறது தான். 10 வருஷம் ஆட்சி, இனிமேல் தான் அவர் வந்து அடுத்த 47 வரைக்கும் எனக்கு விஷனு, இது ட்ரெய்லர் தான்றாரு. ட்ரெய்லரே மோசமாக இருக்குது, மட்டமாக இருக்குது. அப்போ மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? அப்போ இன்னும் 10 வருஷத்தில் நீங்கள் செய்ய முடியாததை திருப்பி அடுத்த 5 வருஷம் செய்ய போகிறீங்களா? அப்போ எப்படி நாங்கள் நம்புறது உங்களை? 10 வருஷத்தில் நீங்கள் செஞ்சுருக்கணும்ல சப்ஸ்டான்ஷியலாக ஏதோ ஒன்று. பிற மாநிலங்களும் செஞ்சுருக்கீங்க, குஜராத் செஞ்சுருக்கீங்க, உத்தரப்பிரதேஷ் செஞ்சுருக்கீங்க, கண் கூட தெரியுது. நமக்கு என்ன செஞ்சுருக்கீங்கிறதான கேள்வி. அந்த கேள்விக்கு விடையே கொடுக்காம வேற ஒரு பிரச்சனையை அதில் கிளப்பி விட்டு அதில் குளிர் காயும் போது திருப்பி திருப்பி எல்லாரும் வந்து அதுக்குள்ளே போகிறோம். அப்போ மெயின் பிரச்சனை எலக்டோரல் பாண்டு, ஊழல், இதெல்லாம் டைவர்ட் ஆகுது. டைவர்ஷன் டெக்னிக்கை பிரதமர் பயன்படுத்துகிறாரு. இப்போ நம்ம இதை விட்டுட்டு இதை தானே நீ அடுத்த 2 நாள் பேச போகிறோம், இதுக்காக பேசாமலும் இருக்க முடியாது. அப்போ பிஜேபி வந்து ஒரு ரெட்டை வேஷம் போடுது. பேசுபடும் பொருளை வந்து பிஜேபி திரும்ப திரும்ப களத்தில் உருவாகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுங்க. இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷனே வந்து ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் பேசுகிறாரு, எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சப்ஜெக்டை? நேற்றைய பேரணியில் அவர் பேசினார், உண்மைதான். மேட்ச் ஃபிக்ஸிங்னு அவர் எதை சொல்கிறாருன்னா, முன்கூட்டியே வந்து 370 ஒரு ரன் இலக்கை நிர்ணயித்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்திட்டே வராங்க அப்படிங்கிறது அவரோட கருத்து. அந்த கருத்து எனக்கு உடன்பாடான கருத்து தான். ஆனால் மேட்ச் ஃபிக்ஸிங் ஆனாலும் அடிச்சு ஆடி ஜெயிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுற மேட்ச்சில் என்னங்க ஃபிக்ஸிங்? ஒரு ஆள் இத்தனை ரன்கள் அவுட் ஆவான், அப்புறம் வந்து இந்த விக்கெட் இந்த இடத்துல கவுழும், இப்படியான பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸிங். அப்புறம் கடைசியாக ரிசல்ட்டு. இப்போ ரிசல்ட்டுக்கு மேட்ச் ஃபிக்ஸ் ஆகுங்கிறது 370 வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ 370 ரன் அப்படின்னு ஒரு இலக்கு. ஆனால் அதுக்கிடையில் வந்து பல காய்கள் வெட்டப்படும்ல, ஒரு பல விக்கெட்டுகள் சரியும்ல, அந்த இடத்த வந்து எதிர்கட்சிகள் ஒற்றுமையோடு இருந்து அவங்க அதை சமாளிக்கணும்ல. அப்படி சமாளிச்சாங்களாங்கிறது தான் கேள்வி. எப்போதுமே எதிர்கட்சி ஒற்றுமைங்கிறது இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லப்படுறது இல்லை, ஜெயபிரகாஷ் நாராயண காலத்திலேருந்து சொல்லப்படுற விஷயம்தான். பெரிய தியாகமாக அன்றைய எதிர்கட்சிகள் என்ன பண்ணுச்சுன்னா, சொந்த சின்னங்களை விட்டு கொடுத்தாங்க. இந்திய வரலாற்றில் அப்படி எதுவுமே நடந்ததே கிடையாதுங்க. எல்லா கட்சியும் ஒரே அமைப்பு, இப்போ NDA அப்புறம் வந்து இந்தியா கூட்டணி ஒரு அமைப்பு. ஆனால் எல்லா கட்சியும் அவங்கவுங்க சின்னத்தை விட்டு கொடுத்துருக்காங்களா என்ன? இல்லை, சாதாரண திருச்சியில் நிற்கிற ஒற்றை வேட்பாளர் மதிமுக அவர் உதயசூரியில் நிற்கிறது எவ்வளோ எளிது. அதுக்கு பதிலாக மேட்ச் பாக்ஸ் வாங்குறாரு தீப்பெட்டியை. அந்த தீப்பெட்டி என்ன, நாளைக்கு அவருக்கு அங்கீகாரம் பெற்ற சின்னமாக போதா? எதுக்கு அதை வாங்கணும்? இப்படி பல உதாரணங்கள். இப்போ திருமாவளவன் பானை, அதனால அவருக்கு என்ன லாபம்? இது தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கிடைக்குங்கிறது லாபமா? அது எப்படி கிடைக்கும்? அவங்க பல கணக்கு வச்சுருப்பாங்களே, அதில் 1% எப்படி கால்குலேட் பண்ணுற பல கணக்கு வச்சுருப்பாங்களே. அப்போ எல்லாரும் தியாகம் பண்ணணும், பாசிச பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணும், இதெல்லாம் ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன தியாகம் பண்ணியிருக்கீங்க? கட்சி அடிப்படையில் ஒரு சின்ன, அந்த சின்னத்துக்கு இவ்வளோ பெரிய லீகல் ஃபைட்டு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி அந்த சின்னமே வாங்கி வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறுவதற்கு பாடுபடணும். போன தடவை சிதம்பரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ எளிதாக ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்த கஷ்டமாக்குறீங்க. கஷ்டமாக்குனாலும் உங்கள் கட்சிக்காவது அதில் நன்மை கிடைக்க போதானா? அதுவும் இல்லை. தீப்பிட்டி சின்னம் வந்து மதிமுக அப்போ நிரந்தர சின்னமாக போதா? இப்படி இவங்க இந்த தியாகம் பண்ணால் தானே மக்கள் தியாகம் பண்ணுவாங்க. அடிப்படையில் இந்திய கூட்டணி பல விஷயத்தை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. நேற்று அவ்வளோ கேள்வி எல்லாம் எழுப்பினார் ராகுல் காந்தி, எல்லாமே சரிதான், அது ஒத்துக்கிறேன். இப்படி நீங்கள் என்ன தியாகம் பண்ணிங்கிறது தானே கேள்வி. நீங்களும் பண்ணணும்ல. இப்போ அந்த காலத்தில் பண்ணியிருக்கல, 77 எல்லா கட்சியும் சொந்த சின்னத்தை தியாகம் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு சின்னத்தில் தீபம் சின்னங்க, இதே பாரதிய ஜனசங்கம் வந்து ஜனதா கூட்டணியில் ஒரு அங்கம், சின்னம் வந்து தீபம், இந்தியா முழுவதும் பாப்புலர் சின்னம் தான் அது. சின்னத்தை விட்டுட்டு தான் அவங்க வந்து இந்திரா காந்தியை தோக்கடிக்கணும்னு ஒன்றா சேர்ந்தாங்க. ஏன்னா ஒரே சிம்பிளில் நிற்கிறதுல உள்ள அட்வான்டேஜ். இங்கே தமிழ்நாட்டில் வந்து உதயசூரியன் சிம்பிள் இல்லை ரெட்டையில சிம்பிள் இல்லை வேற ஒரு சிம்பிள், அதில் நிற்கணும்னா ஒரே ஒரு சீட்டு வாங்கியிருக்கிற கட்சி, இல்லை இல்லை எங்களுக்கு தனி சின்னம் வேணும், அதுதான் எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் கௌரவம் முக்கியமாக பாரதிய ஜனதாவை தோக்கடிக்கணுங்கிறது முக்கியமாங்கிற கேள்வி வரும்ல.
சரியான கேள்வி. இந்த கேள்வி உண்மையை இந்திய கூட்டணி புரிஞ்சுக்கிதாங்கிறத பார்க்கலாம் சார். என்னோட ஃபைனல் குவெஸ்டோட விஷயம், இப்ப எலெக்ஷன் நேர்மையா நடந்தா இவிஎம் வந்து பயன்படுத்தப்படுறது தவிர்க்கப்படுவது, பிறகு வந்து விசாரணை அமைப்புகள் வந்து எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம எலெக்ஷன் நேர்மையா நடந்தா பாஜக 180 தொகுதியில் கூட பெற வெற்றி பெறாது அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு. உண்மையிலே அந்த அது யதார்த்தமான பேச்சா அல்லது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, பாரதிய ஜனதாவுக்கு 200 முதல் 290ங்கிறது தான் என்னோட கணக்கு முதல்ல இருந்தே. இதுல வந்து இந்த எலெக்ஷன் நேர்மை இதை வந்து நம்ம அது ஒரு கண்டிஷனா போடக்கூடாதுங்கிறது என் கருத்து. என்ன காரணம்னா, இப்போ இந்திரா காந்தியை எதிர்த்து நம்ம நிறுத்தும் போது அவங்க சர்வ வல்லமை பெற்றவங்க, எல்லா எதிர்கட்சி தலைவரையும் ஜெயிலில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி அன்னைக்கு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. எல்லாரும் வெளியில் வரும்போது ஒன்றுமே கையில் பணமே கிடையாதுங்க. அப்போ நான் பஞ்சாபில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், பஞ்சாப் ஹரியானாவில் இதெல்லாம் கண்கூடாக பார்த்த விஷயங்கள், பணமே கிடையாது. ஆனால் மக்களின் கோபம் மகத்தானது. அவங்க இந்திரா காந்தி அம்மா என்ன சர்வாதிகாரம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் ஜனங்க திரண்டெழுந்து ஓட்டு போட்டாங்க இல்லையா? அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கூட கிடையாது, ஓட்டு சீட்டு. எவ்வளவு முறைகேடு பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது? முறைகேடு பண்ண மாட்டாங்கன்னா பண்ணிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து மக்கள் கோபம் மகத்தானது. அது இருந்தால் இன்னும் ராகுல் காந்தி சொல்ற அந்த 180 தொகுதிகளுக்கு கீழே போயிடும். அது இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற கட்சி அமைப்புகளையும் மாநிலத்தோட தேர்தல் ரெக்கார்டுகளையும் பார்க்கும்போது பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்பு என்பதே அந்த 290க்குள்ளதான் இருக்கு. வாய்ப்பே சார், வரக்கூடிய காலகட்டத்தில் எலெக்ஷன் களம் எப்படி நகரதுங்கிறத பார்க்கலாம். பிஜேபி எதிர்பார்க்கறது 370ங்கிறது உங்களுக்கு வாய்ப்பா? ஏன்னா நீங்க 250 தான் வாய்ப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா பெரிய அளவில் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி நகர்ந்துட்டு இருக்காங்க. களம் எப்படி அமைது, யாருக்கு சாதகமா அமைதுங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பொறுத்தெடுத்து பார்ப்போம் சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க, மிக்க நன்றி.